புதுச்சேரிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. மிகுந்த வளமும் வளர்ச்சியும் தான் புதுச்சேரியின் உண்மையான முகம். ஆனால் இதுவரை ஆளுங்கட்சியால் புதுச்சேரி தன் புகழை பொழிவை இழந்து நிற்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் பரவலாக ஊழல், வேலை இழப்பு, வேலையின்மை, ஆலைகள் மூடல், ரேஷன் கடைகள் மூடல், மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில் முறைகேடு மற்றும் நிலையற்ற தன்மையே காணப்பட்டது. கடந்த ஆட்சியில் எண்ணற்ற இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுகிறார்கள். 4 இல் 3 பேருக்கு வேலை இல்லை. இவை அனைத்தும் மாறும், மாறும், இது நிச்சயமாக மாறும். கடந்த ஆட்சியில் 30 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை இலவசம் என சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்போ ரேஷன் கடையே இல்ல. அரிசி, கோதுமை, சர்க்கரையை கொடுக்காம ஏழைங்க வயித்துல அடிக்கிறாங்க. இவை அனைத்தும் மாறும், மாறும், இது நிச்சயமாக மாறும். கடந்த ஆட்சியில் விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு திட்டம் இலவசம் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்போ புயல் வெள்ள நிவாரணம் கூட தராம எங்களை அளக்கடிக்கிறாங்க. இவை அனைத்தும் மாறும், மாறும், இது நிச்சயமாக மாறும். புதுவைக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் வரும். தாமரை மலரும், புதுவை ஒளிரும். புதுவையில் பெண்கள், இளைஞர்கள், மீனவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வு மேம்படுத்தி புதுவையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல மத்தியில் மோடி ஆட்சியும் மாநிலத்தில் NDA கூட்டணி ஆட்சியும் உருவாக்கிடும் புதுச்சேரிக்கு மறுமலர்ச்சி. மலரட்டும் தாமரை, ஒளிரட்டும் புதுச்சேரி.